வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கேன். ஃபைன், டுடே என்ன டாபிக்? நேரில் பொண்ணுகிட்ட பேசுகிறக்கான 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேரில் போய் பொண்ணுகிட்ட பேசுனா பொண்ணுங்க செருப்பால் அடிப்பாங்க, இது உண்மையாக பொய்யா? கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, நேரில் போய் ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட என்ன பேச போகிறீங்க இதான் கேள்வி. நேம் கேட்க போகிறீங்க இல்லை கேஷுவலாக பேச போகிறீங்க? இதுக்கு பொண்ணுங்க செருப்பால் அடிப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இதை கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொண்ணுங்களுக்கு எவ்வளவு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டுக்கு நடத்தும், அந்த நீங்கள் கேஷுவலாக பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு அவள் உங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாள். நீங்கள் பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவள் ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாள். அந்த பொண்ணுக்கு உங்களை சுமாராக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சுமாராக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாள். அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, அவள் பேசவே மாட்டாள், விலைக்கு போவாள், ஏன் கேட்டீங்க, எது கேட்டிங்க, எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாதிரி மேபி சொல்லிட்டு போவாங்க. இதுதான் மேக்ஸிமம் நடக்கும் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவள் பேச மாட்டாள், அவள் விலகி போவாள், மோஸ்ட்லி மூஞ்சிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போவாள், எனக்கு பிடிக்கல, பேச விருப்பம் இல்லை அப்படின்னு. இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். பட் சம்டைம்ஸ் மேபி அந்த பொண்ணுங்க உங்களை செருப்பால் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது எப்போ நடக்கும்? அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் விலகி போகிறாள், அப்போ அவளை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, அவகிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள், உன் நம்பரை கொடு உடனே, ஐ லவ் யூ, இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்காத நேரத்தில் அவளை சேஸ் பண்ணியோ டார்ச்சர் பண்ணியோ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தால் அவள் கண்டிப்பாக அவங்கள செருப்பால் அடிக்கத்தான் செய்வாள். ஸோ கைஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, எந்த பொண்ணும் நீங்கள் கேஷுவலாக அவள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பேசினா ஒன்றும் பண்ணவே மாட்டாள். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேரத்தில் அவளை சேஸ் டார்ச்சர் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தால் கண்டிப்பாக செருப்பால் அடிக்கத்தான் செய்வாள். செகண்ட் டிப், டூ மச் ஐ கான்டாக்ட். நிறைய கைஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் பண்ண ரொம்ப ரொம்ப நம்பர் ஒன் மிஸ்டேக் என்னென்னு தெரியுமா? ரொம்ப நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்குது. நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கிறோம், ரொம்ப நாள் ஐ கான்டாக்ட் வைக்கிறோம், பிகாஸ் நமக்கு பேச தயக்கம், நமக்கு பேச பயமாக இருக்குது, அவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு, நாமளும் ஐ கான்டாக்ட் வைக்கிறோம், அவளும் ஐ கான்டாக்ட் வைக்கிறோம், இது ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்குது. வாழ் படத்தில் சந்தானம் இன்னொருத்தனும் விடிய விடிய நைட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி காமெடி. நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவளும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. பிக்கஸ்ட் திங் ஹியூமன் நேச்சரில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்க எப்பயுமே நம்மளோட எனர்ஜியை பிக் பண்ணுவாங்க. நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, ஒரு பையன் வந்து கேஷுவலாக என்ன ப்ரோ ஏது ப்ரோ அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு பையன் வந்து உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசினா அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்களும் கேஷுவலாக பேசுங்க, பிகாஸ் இட்ஸ் ஃபைன். பட் இன்னொரு பையன் வரான், அந்த பையனும் தெரியாது, அது வந்து வியர்டாக அன்கம்ஃபர்டபுளாக என்னமோ மாதிரி வந்து நடிங்கிட்டே வந்து ஒரு வியர்டாக பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க? அவன்கிட்ட ஃப்ரீயாக பேசுவீங்களா? நீங்களும் அன்கம்ஃபர்டபுளாக பேசுவீங்க, அவன்கிட்ட ஃப்ரீயாக பேச மாட்டீங்க, அவன்கிட்ட வேலைக்கு போக தான் பார்ப்பீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதான் பொண்ணுக்கிட்டேயும் பிரச்சனை. ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரச்சனை. ஒன்று, அவளுக்கு கிளியராக நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உன்ட்ட பேச பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடுறீங்க, அது அவளுக்கு பிக்கஸ்ட் டேன் ஆஃப். செகண்டு, ரொம்ப நாளாக நீங்கள் ஐ கான்டாக்ட் வைக்கும்போது என்னதுன்னா அது வீடாகிட்டே போகுது, நீங்கள் வந்து பேசுங்க பேசுங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பா, நீங்கள் பேச மாட்டீங்க, அந்த ஐ கான்டாக்ட் வீடாகிட்டே போயிட்டே இருக்கும், அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் தரும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டே டெவலப் பண்ணிட்டு போய் பேசினா கூட என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு. ரொம்ப நாள் நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சனால அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ஸோ அவள் ஃப்ரீயாக பேசவே மாட்டான். ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஐ கான்டாக்ட் வச்ச பிறகு வேகமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக பேசுங்க. தேர்ட் டிப், ஜென்ரலாக நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஈவன் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியாக பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் இதை ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, பட் ஏன் அவங்க நம்மகிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். பட் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல இந்த ஐடியா யார் சொன்னாங்கன்னு தெரில, மேபி என் ஃப்ரெண்டு சொன்னானா இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரில, பட் இந்த ஐடியா சொன்னப்போ நான் கிளியராக கண்டுபிடிச்சிட்டேன் இதான் மிஸ்டேக் அப்படின்னு. அது என்ன மிஸ்டேக்? ஒரு பொண்ணை நீங்கள் ஜென்ரலாக அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு கோல் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ சப்போஸ் மேபி நீங்கள் ஒரு மணி நேரம் பேசலாம், மேபி நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம், அதுக்கப்புறம் அவளோட வேலை வேறு இருக்குது, அது போய் முடியுமா முடியாதுன்னு தெரியாது. அவள் அன்சர்டனிட்டியில் இருப்பாள், அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுள், பிகாஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் பேச போகிறீங்கன்னு தெரில, அவள் வேலை பின்னாடி நடக்குமா நடக்காதுன்னு தெரியவே இல்லை. ஸோ இதான் பெரிய பிரச்சனை. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நீங்கள் ஜென்ரல் அப்ரோச் பண்ணும்போது, ஹாய், ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட டயத்தை மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு நீங்கள் 5 மினிட்ஸ் தான் பேச போகிறீங்க அப்படின்னு. ஸோ அவளுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி அவளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது, அவளோட வேலையும் அப்படி இருந்தால் கூட அவள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ அவள் கம்ஃபர்டபுளாக நம்மகிட்ட பேசுவாள். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜென்ரலாக பொண்ணுங்க அப்ரோச் பண்ணும்போது டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நம்ம லவ் குரு சேனலில் இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் எஃபி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.